புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. விதவிதமான தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றியும், தூக்கம் அப்படிங்கிறது ஏன் நமக்கு மிக முக்கியம் அப்படிங்கிறதை பற்றியும் ரொம்ப நம்ம விவாதித்து கொண்டு வரோம். இன்றைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு தூக்க நோயை பற்றி உங்களோடு நான் பேசியிருக்கேன். அதுக்கு பேர் நார்கோலெப்சி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன நார்கோலெப்சி? பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். குழந்தைகளுக்கு பெரும்பாலும் 10-15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 25-30 வயதுக்குட்பட்ட சில ஆண்கள், 47 வயதுக்கு மேலே நிறைய பெண்கள் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு வகையான தூக்க நோயின்னு சொல்லுவோம். இதென்னங்க நார்கோலெப்சி, பேரே புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டோன்னா, பகல் முழுவதும் தூக்கத்தோடு சோர்வாகவே இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு தான் நார்கோலெப்சின்னு பேர். என்னதான் இரவு முழுவதும் நீங்கள் நல்லா தூங்கினாலும் கூட, விட்டால் பகல் முழுவதும் தூங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நோய். பட் அப்படி நம்ம இருக்க முடியாது, எழுந்திரிச்சு வேலைக்கு தான் போகணும். வேலைக்கு போகும்போது ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்கும்போது ஒரு 10 நிமிஷம் நம்மளை அறியாமல் எப்படி தூங்குறோன்னே நமக்கு தெரியாது. பெரும்பாலும் நார்கோலெப்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய உலகத்தில் மருத்துவ ரீதியான ஒரு புரிதல் இல்லாத போது, சோம்பல் அதிகம், சோம்பேறி, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு நோயாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இல்லை. இன்றைக்கு இந்த நார்கோலெப்சின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இன்றைக்கு நம்ம ஊரில் இதை பற்றிய புள்ளியியல் விவரங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. பட் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் புள்ளியியல் விவரங்கள் நிறைய இருக்குது. இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா, இன்றைக்கு குறைந்தது 100 அமெரிக்கர்களில் 7 அமெரிக்க குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூல் போகும்போது டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த பையன் கிளாஸில் தூங்கிட்டே இருக்காங்க, ஏன் ராத்திரியில் இவன் தூங்குறானா இல்லையா, நீங்கள் யாரும் பார்க்குறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒரு கொம்பு எடுத்து பெரம்பெடுத்து குழந்தையை நல்லா அடிப்பாங்க. பட் அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா குழந்தை அதே தான் செய்வோம். நம்ம நினச்சிப்போம், இந்த குழந்தைக்கு வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை அவனுக்கு வந்து புத்திசாலித்தனம் இல்லைன்னு நினைப்போம். இன்னும் கொஞ்சம் இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறோம், இளம்பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். 40 வயசில் நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை தமக்கு இருக்கிறதுனே தெரியாமல் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. என்ன காரணம், என்னால் வேலை பார்க்கவே முடியல, எனக்கு கடுமையான சோர்வு இருக்குது, எப்படா போய் படுக்க போகிறோன்னு இருக்குது, ஆனால் நைட் ஃபுல்லாக நல்லா தூங்குறேன், பகல் ஃபுல்லாக நல்லா தூங்குறேன், எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்துட்டேன், எவ்வளோ சத்து மாத்திரை சாப்பிட்டுட்டேன், எனக்கு ஆனால் வந்து இதுலேருந்து குணமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. நார்கோலெப்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தூக்க நோய் இது. இது நம்ம உடம்பில் ஏற்படுது அப்படின்னும் போது 5 அறிகுறிகளை வைத்து நம்ம கண்டுகொள்ளலாம். முதலாவது, பகல் முழுவதும் கடுமையான சோர்வு மற்றும் தூக்கம். 10-15 நிமிடம் தான் அந்த ஸ்லீப் பிரேக் இருக்கும், அதை முடிச்சுட்டு திருப்பி நம்ம எழுந்திரிச்சிருவோம், ஆனாலும் நம்மளால் வேலைகள் சுறுசுறுப்பாக செய்யவே முடியாது. இது முதலாவது அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கடுமையான ஒரு சோர்வு மனம் சார்ந்த சோர்வாக மாறும்போது விட்ராயல் சிம்டம்ஸ் கொஞ்சம் ஆரம்பிக்கும். ஐயோ, என்னால் இதை செய்ய முடியுமா முடியாதா, தன்னம்பிக்கையற்ற ஒரு சூழலோடு இருக்கக்கூடியதை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு மனநோயின்னு சொல்லி 20 வயதில் போகக்கூடிய நிறைய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த நார்கோலெப்சின்னு சொல்லக்கூடிய தூக்க நோய் தான் அவங்களுக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். இது ரெண்டாவது அறிகுறி. மூணாவது பார்த்தீங்கன்னா, ரேப்பிட் ஐ மூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து ஒரு மாதிரியாக இருக்காது, இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி இப்படின்னு கண் விழிகள் ஓடிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட்ஸை பார்க்கும்போதே நமக்கு தெரிந்திடும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது. நான்காவது மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒபேசிட்டி. இவங்களுக்கு வந்து இந்த நார்கோலெப்சின்னு சொல்லக்கூடிய பகல் தூக்கம் சம்மந்தப்பட்ட அல்லது பகல் சோர்வு நோய் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால, வேலைக்கு போவதற்கோ உடற்பயிற்சி செய்வதற்கோ எதையுமே செய்வதற்கு அவர்களுடைய உடலும் மனதும் ஒத்துழைக்காது. அதனால் என்ன ஆகும்னா, உணவு தூக்கம் உணவு தூக்கம்ங்கிற ஒரு சர்க்கிள்குள்ளே அவங்க போகும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உடல் பாதிப்பு அடைவதை நாம் பார்க்க முடியும். அதனால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உடல் எடை அதிகரிப்பதை நம்ம பார்க்க முடியும். ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு சோஷியலாக அவர்கள் விட்ராயல் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு இன்றைக்கு நம்ம பார்த்தோன்னா, நார்கோலெப்சி இருக்கக்கூடியவர்கள்
ஒரு போதை பழக்கத்திற்கோ அல்லது போதை சார்ந்த ஒரு பழக்கத்திற்கோ ஆளாகி இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஐந்து விஷயங்கள் இன்றைக்கு நம்ம யாருக்கு இருக்குன்னு பார்க்குறோமோ அவர்கள் நார்கோலெப்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தூக்க நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் குழந்தைகள், கல்லூரிக்கு போகக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள், வேலைக்கு அந்த 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள், அதே போல் ஒரு 45 to 48 மெனோபாஸ் அல்லது ஆண்ட்ரோபாஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு நார்கோலெப்சின்னு சொல்லக்கூடிய ஒரு புது அழகான தூக்க நோய், இதை பற்றிய விவரத்தை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த நார்கோலெப்சி பிரச்சனையை எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கிறதை பற்றி நாளை நம்ம விவரமாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.